அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் தோழர்கள் அனைவரையும், சிறப்பு விருந்தினர் அவர்களையும் கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஆண்டாண்டு காலமாய் பெண்கள் அடிமைப்பட்டு இருட்டில் கிடந்த ஓர் உலகில் இறைவை படத்தின் மூலமாக உணர்வின் அடிப்படையில் ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும் இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லணும். நான் என்னோட தோழிகள் எல்லார்கிட்டையுமே சொன்னது, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்களோட கணவர் மார்களை இந்த படத்தை கூட்டிகிட்டு போய் பார்க்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை விட இந்த படம் அதிகமாக ஆண்கள் தான் பார்க்கணும். இப்போ கூட வெளியில் ரெண்டு மூணு பேர் பசங்களை நின்றுட்டு இருந்தாங்க, மேடம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருமா, விஜய் சேதுபதி எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க. நான் ஏதோ ரசிகர்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், விஜய் சேதுபதி வந்துருவார் பார்க்கறதுக்கு இறங்கிருந்தீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த படத்துக்காக தான் வந்தோம், ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, என்னங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் அந்த காலங்க. இன்றைக்கெல்லாம் பெண்கள் படிக்கிறாங்க பாருங்க, பேண்ட் ஷர்ட் போடுறீங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. படிக்கிறதுல இருந்து வளர்ப்புல இருந்து ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் எந்த அளவுக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் கணவனாக, அதாவது அப்பாவாக இருக்கும்போதோ இல்லை அண்ணனாக இருக்கும்போதோ நண்பனாகவும் இருக்கும்போதோ காதலனாக இருக்கும்போதோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கணவனாக வரும் பொழுது மட்டும்தான் அவனுடைய அந்த ஆணாதிக்க சிந்தனை எந்த அளவுக்கு வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சுவாதி கொலை வழக்கில் இருந்து ஒரு ஒரு விதத்துலேயும் பெண்கள் முகத்தில் ஆசைடு வீசுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆண் நிராகரிக்கப்படும்போது அவனால் அந்த அவமானத்தை ஏற்றுக்க முடியாமல் நடக்கிற வன்முறைகள் தான். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, குடிச்சுட்டு ரோட்டில் பிறக்கிறானா அடிக்கிறான் இதெல்லாம் பண்ணுறானுங்க, இதுதான் நாங்கள் வேணும் அப்படியே பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது குடிச்சுட்டு ரோட்டில் பிறக்கிறவன குடி நோயில் அடிமைப்பட்டு கிடக்கிறான், அவனுக்கு கூட சிகிச்சை அளித்து மறுவாழ்வு மையத்தை கூட்டிகிட்டு போய் திருத்திட முடியும். ஆனால் வார்த்தை வன்முறை இருக்கீங்களா? ஒரு மனிதன் கையில் அடிக்கிற போது ஏற்படுற உடல் காயத்தை விட வார்த்தையால் ஏற்படக்கூடிய வன்முறை அப்படிங்கிறத அனுபவிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது. ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் திட்டமிட்டுட்டான்னா ரொம்ப ரொம்ப சுலபம், அது ஒரு மாதிரியாக முடிஞ்சது. அவள் கேரக்டர் மோசங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அவளுடைய எல்லா முன்னேற்றத்தையும் ரொம்ப ஈஸியாக அவனால் வந்து தடுத்தர முடியுது, தடைபெற முடியுது. முழுக்க இந்த படத்தில் தந்தை பெரியாரின் கருத்துக்கள் வந்து மிக மிகுதியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை வந்து சிறப்பிக்கணும்னு சொல்லி ஏற்படுத்துறது. அதாவது ஆரம்பத்தில் ஒரு சின்ன குறை, இந்த படத்தில் ஒரு பாட்டு மனிதி பாட்டு, அது வந்து தனியாக நாங்கள் தொலைக்காட்சியிலையும் நெட்லையும் பார்ப்போம், திரைப்படத்தில் அந்த பாட்டை இணைச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது எங்களுடைய கண்ணோட்டம். ஏன்னா டிஷர்ட் போட்டுக்க ஆசைப்படுற பொண்ணுங்க, பைக் ஓட்டணும்னு விரும்புகிற பொண்ணுங்க, விளையாட்டு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு பொண்ணு வந்து மொட்டை அடிச்சுப்பான், உடன் இருக்கிறவங்கள உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பெண்ணும் அனுபவிக்கிறான். மொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து ஆண்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம், கோயிலுக்கு போனால் வேண்டிகிட்டோம் மொட்டை அடிச்சிட்டோம். அதே மாதிரி கோயிலில் வேண்டிக்கிட்டு ஒரு பொண்ணு மொட்டை அடிச்சா அழகு கேட்டு போனால் பரவாயில்ல அவன் குழந்தைக்காக இருந்தாம்பாங்க. நான் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மொட்டை அடிச்சு என்னோட முடிய கொடுத்தேன், அப்போலாம் எதிர்ப்பு, மொட்டையடிச்சு வீட்டுக்கு வந்தோம்னா என்னோட குடும்பத்தில் கேட்ட முதல் கேள்வி யார் வீட்டு மொட்டையடிச்ச அப்படின்னா, யார் வந்து நான் மொட்டையடிச்சதுக்கு யாரை கேட்கணும். இது வந்து பயனும் யாருக்கும் ஒருத்தருக்கு பயனாக இருக்கு, ஒருத்தங்க நம்மனால வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டாட்டி பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம்னா இந்த மொட்டை தலையோடு வராத பார்க்குறங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்ககிட்டையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் நாத்திகவாதியாக வாழ்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு, ஆனால் சமயத்தில் அது நிறைய மகிழ்ச்சியும் கொடுக்குது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு
அப்படிங்கிறது, குடும்பம், எங்களை சார்ந்த சமுதாயம், எங்களை கொண்டு போற விஷயங்கள். அதே மாதிரி இந்த மனிதி படத்துல அந்த மலர் கேரக்டர், அந்த மலர் பொண்ணு, அந்த கேரக்டர்ல வந்து அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட், அவ வந்து சொல்லுவான் என்கிட்ட, அந்த இயக்குனர் வந்து என்கிட்டதான் ஆக்சுவலா ரொம்ப நேரம் பேசினாரு இந்த படத்தை குறித்தும், லலிதாட்ட பேசிட்டு அடுத்தது எங்கிட்டையும் சொன்னாரு, என்ன காரணத்துக்காக இந்த படத்துக்கு வந்து நீங்க விருது கொடுக்குறீங்க, இந்த படத்துல வந்து பெண்ணின் சிந்தனை நீங்க எதை சொல்றீங்க, அந்த அஞ்சலி வந்து விஜய் அவனை லவ் பண்றான் பாபிய, ஆமா அவனால போவான் போயிருந்தா அது வந்து பெண்ணியம், அப்ப வந்து நம்ம பெண்ணியத்தை பாராட்டலாம், அப்படி போகலையே அப்ப பெண்ணியம் அடிமை மட்டும் தான் கிடைக்குது, இந்த இடத்துல நீங்க எங்க பெண்ணியம் பேசுறீங்கன்னு, போக முடியாதுங்க, அப்படி போனா இந்த சமுதாயம் விடாது, அப்படி போயிட்டா அடுத்த நிமிஷம் அவன் புருஷன் அவளை வெட்டுவான், ஏன் அவன் எப்படி வேணாலும் போலாம். வாலி படம் வந்து தம்பி மனைவியை காதலிக்கிற ஒரு படம், வாலி படம் தமிழ்நாட்டில் பல கோடி வசூல் பண்ணி வெற்றியோரமாக ஓடின படம், அந்த கதை என்னங்க, ஆனால் அதே படம் அதே கதையில் உயிர், அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சு, உயிர் படத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சு, ஒரு ஆண் என்ன செஞ்சாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் அதுவே ஒரு பெண் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் இந்த மலர் கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பான், என் தேவையும் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, விஜய் சேதுபதி கல்யாணம் பண்ணி தானே போய் கேட்குறாரு, கல்யாணம் பண்ணி அவருக்கு வாழலாமே அப்படின்னா, அவருக்கு கல்யாண வாழ்க்கையில் உடன்பாடு இல்லை, காதல் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா அதை வச்சு அடிமையாக வாழ்ந்தது அழுதது போதும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிறது ஒரு தேவை மட்டும்தான் அப்படிங்கிறது அவளோட கண்ணோட்டம். இது ஒரு பெரிய விஷயத்த பகிரங்கமாக திரையில் சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், அதுக்காக நாங்கள் இயக்குநரை மனமார்ந்து பாராட்டோம். அடுத்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்ணை ஒரு ஆண் எப்போ யோசிக்கிறான்னா 50 வருஷம் கழிச்சு தான் யோசிக்கிறான், ஏன்னா 50 வருஷம் கழிச்சு இருக்கிறப்ப நல்லா அடிச்சு உதச்சு பொண்ணை சொல்லுவாங்க, பொறுத்து பூமி ஆழ்வாள் அப்படின்னு, அதாவது பூமி தாய் அப்படிம்பாங்க, ஏன்னா பூமி தாய் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆமாங்க நிதியை தாங்கிறதும் நாங்கள் தான், உங்க அடியை தாங்கிறதும் நாங்கள் தான், நீங்க கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் தாங்கிறதுனால தான் பொண்ணை பூமின்னு சொல்றாங்க, எவ்வளவு நாள் தாங்கிட்டே இருப்பாங்க யோசிப்பாரு. அந்த மாதிரி 50 வயசுக்கு மேல பொண்ணுக்கு மேல வயசு மேல ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது, காரணம் என்னன்னா அதுக்கப்புறம் உடல் தளர்வு ஏற்படுறப்ப மனைவியினுடைய துணை தேவைப்படுது. இதே ராதாரணி போய் வடிவு கட்சி அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, நான் தான் யோசிச்சிட்டேன் ஒருவேளை அந்த அம்மா நலம் பெற்று வந்தா ஒரு 10 நாள் வச்சு தாங்குவாரு, அம்மா நீ இல்லாம நான் அப்படி இதாயிட்டமா அதாயிட்டமான்னு 10 நாள் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆதிக்கம் பழையபடி தான் ஆரம்பிக்கும். இது சராசரியா இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குள்ளையும் இயல்பா இருக்கக்கூடிய குணம், அது பெண்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது அந்த கல்யாணம் பண்ணிக்கிற எஸ்ஏ சூர்யாவோட மனைவி அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீதானே, இனி ஒரு கல்யாணத்தை எதிர்நோக்கி நான் தள்ளுறேன் அப்படின்னா அதுக்கு அவருக்கு வந்து கணவர் மேல எல்லா அன்பும் இருக்கும், அந்த குடி நோய், ஒரு ஆண் வந்து பிஸ்னஸ்னால நான் இதாகிட்டேன் அதனால எனக்கு மன உளைச்சல், ஆனா ஒரு கலைஞராக வந்து அவருடைய உணர்வு நம்மளுக்கு நல்லாவே புரியுது, ஒரு கர்ப்பத்துல வந்து எப்படி உன்னுடைய குழந்தைய நீ நேசிக்கிறியோ அது மாதிரி தான் நானும் சொல்லுவாரு, நான் வந்து அடிப்படையா ஒரு ஓவியர், அதனால எனக்கு வந்து ஒரு ஓவியம் வரையும் பொழுது ஒரு ஓவியமும் எனக்கு ஒரு பிரசவம், அப்ப அந்த ஓவியத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அந்த படத்தின் வாயிலாக நான் வந்து புரிஞ்சிட்டேன். அந்த மாதிரி அந்த எஸ்ஏ சூர்யா கேட்குற மாதிரி தான் அவருக்கும் வந்து அன்பு இருக்கும் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த சூழல், அந்த குடி நோயினால் இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, முக்காவாசி வன்முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குடி நோயினால தான் இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு, ஆனால் பூரண மத இலக்கு கேட்டு எந்த மக்களும் முழுமையாக வந்து வெளியில் போராடுறது இல்லை, அதனால முடிஞ்ச வரைக்கும் சமுதாய அக்கறையோடு இருங்க, சமுதாய அக்கறையோடு எடுக்கிற திரைப்படங்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கிறேன். இறைவை படம் வந்து இன்னைக்கு பெண் உணர்வோட பெண்களை மதித்து போற்றப்படக்கூடிய ஒரு படம், அதுக்கு வந்து இந்த அட்டை படம் ஒரு சாட்சி,
இவ்வளவு நாளா வந்து பெண்களை உடல்நலம் காத்து கொள்ளுங்கள் வந்த வார்த்தை இன்னைக்கு இறைவியே நலமான்னு கேட்டிருக்கு. இந்த புக்ல இறைவியே நலமான இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுதான் வெற்றி, அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச அவார். கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, ஆனா ஆண்டாண்டு காலமா இறைவன் இறைவன் இறைவன்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு புளிச்சு போன எங்க காதுல இறைவி ஒரு பெண் பால் இருக்கா, அவளும் கட மனுஷின்னு சொல்ல வைச்ச இந்த படம், இந்த திரைப்படம். நம்ம சும்மா பொழுதுபோக்குக்காக யாரும் படம் பார்க்கறதில்ல, ஒரு ஒரு திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பாடம் வந்து கத்துக்கிறோம், எடுத்துக்கிறோம், அதை பரிசீலனை செஞ்சு பார்க்குறோம், நமக்கான சுய பரிசோதனையும் செஞ்சு பார்க்குறோம். அதே மாதிரி நல்ல திரைப்படங்கள் வரும்போது அதை நம்ம பாராட்ட செய்யணும்னு, அதை முடிந்த வரைக்கும் பார்த்து மற்றவங்ககிட்டையும் சொல்லி பரப்பணுங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.